கிறிஸ்துவக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் ஜான் த்ரீ தேர்ட்டி த்ரீ அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான் என்ன ஒரு அமேசிங் வசனம் அப்படி ஒரு ஆழமான ஒரு வசனம் என்னவா நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்வதனால் தேவன் உண்மையுள்ளவர் என்று நீங்கள் ஒரு முத்திரை கொடுக்குறீங்களாம் யோவான் சானன் சொல்கிறார் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது நீங்க என்ன சொல்றீங்க அவருடைய சாட்சியை அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்போது நீங்க என்ன சொல்றீங்க தேவன் உண்மையுள்ளவர் என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க ஏன்னா நிறைய பேர் இதை புரிஞ்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது போல தேவன் உண்மையுள்ளவர் என்று சொன்னீங்கன்னா அப்போ அதனுடைய எதிர்ப்பதம் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளாதவன் தேவன் உண்மை இல்லாதவர் அவர் தன்னுடைய வார்த்தைக்கு உண்மை இல்லாதவர் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் ஒன்றியோவான் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாகி சொல்லுகிறது தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே இருக்கிறான் யாருக்குள்ள தனக்குள்ளே கொண்டிருக்கிறான் தேவனை விசுவாசியாதவனே தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான் இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதின யோவான் அப்போஸ்னாய யோவான் தன்னுடைய நிருபத்தில் மறுபடியும் இதை குறித்து எழுதுவதை நம்ம பார்க்க முடிகிறது யோவான் ஸ்நானகன் சொன்ன அந்த ஒரு பதத்தை எடுத்து அப்போசனாகிய யோவான் பின்னாடி தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போதும் ஆண்டவரை குறித்து இந்த சாட்சியை சொல்கிறாரு நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் ஆண்டவர் வந்து முதலாவது தன்னுடைய தேவதூதனை அனுப்பி மரியாளிடம் போய் சொல்ல சொல்கிறார் உனக்குள்ளே உற்பவிக்கப் போகிறது தேவனுடைய குமாரன் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாயாக ஏனென்றால் தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்று அடுத்து தன்னுடைய மனைவி கற்பமாய் இருக்கிறாள் என்று தன்னை தள்ளி வைத்து விடலாம் என்று நினைக்கிற யோசேப்புக்கு இன்னொரு தேவதூதன் வந்து மறுபடியும் அவளை விட்டுவிடக்கூடாதுன்னு அது மாத்திரமல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது யோர்தான் நதிக்கரையில் அங்கு தேவன் ஒரு சாட்சி கொடுக்கிறார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் மேல் நான் இருக்கிறேன் என்று நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக அவர் எப்படி பிறப்பார் எங்கே பிறப்பார் எப்படி இறப்பார் எல்லாமே தீர்க்க தரிசனமாய் தேவன் எல்லாவற்றையும் முன்குறித்து சொல்லி அதை குறித்து எல்லாம் சொல்லியிருக்கிற அந்த குமாரன் வந்து சாட்சி கொடுக்கும்போது அந்த சாட்சியை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இம்மட்டும் தன்னுடைய தீர்க்க தரிசிகள் மூலமாய் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷங்களாய் ஆண்டவர் சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளும் பொய்யாக போய்விடும் அப்பொழுது தேவன் பொய்யானவர் என்று மாறிவிடும் என்பதை இங்கு யோவான் சரணகன் சொல்லுகிறார் ஏன்னா யோவான் ஏழாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் என்ன சொல்றாரு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் அதே போல யோவான் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாரு குமாரனை கணம் அவரை அனுப்பின பிதாவையும் கணம் பண்ணாதவனாக இருக்கிறான் என்று சொல்வதையும் நம்ம பார்க்கிறோம் அப்ப என்னன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்தது பிதாவாகிய தேவன் சொல்லித்தான் செஞ்சாரு அதனால தான் கடைசியாக சொல்லும்போது நீ என்னையை பார்த்துட்டேன்னா பிதாவை பார்த்து விட்டாய் என்று யோவான் பதினாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சொல்கிறாரு அப்ப இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நீங்க ஆண்டவர் உண்மையுள்ள தேவன் GOD, யூ ஆர் ட்ரூ அப்படின்னு சொல்லுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய சாட்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது நீங்கள் என்ன சொல்றீங்க ஆண்டவரே நீர் உண்மையில்லவர் என்ன நீர் சொன்னீர் அதை செய்தீர் நீர் உம்முடைய குமாரனை அனுப்புவேன் என்று சொல்லி அனுப்புனீங்க நீங்க தீர்க்க தரிசனமாய் இந்த உம்முடைய சரித்திர நாட்களில் சொல்லப்பட்ட எல்லா காரியத்தையும் நிறைவேற்றினீங்க அதனால நீர் உண்மையுள்ளவர் என்று நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர் என்கிற ஒரு அத் முத்திரையை கொடுக்கக்கூடிய மக்களாய் நாம் மாறிவிடுவோம் அல்ல லூயா தேவ ஜனமே நன்றாக புரிஞ்சு ஆண்டவராகிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சாட்சியை விசுவாசிக்கும்போது போது தேவன் உண்மையுள்ளவர் என்று நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள் வல்லபிதாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாள் முதல் கொண்டு தேவனையும் ஆண்டவரே நீர் உண்மையுள்ள தேவன் என்று விசுவாசிப்பது மாத்திரமல்ல அதை நாங்கள் முத்துரை கொடுப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையும் சாட்சிகளையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்